இந்த 20 ரூபீஸ் சேலஞ்ச் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். எவ்வளோ இருக்குது பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு இந்திராணிஸ் கிச்சன். நம்ம வந்து இந்த மந்தோட வந்து 20 ரூபீஸ் சேலஞ்ச் பார்க்க போகிறோம். நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வந்து 2023க்கான ஒரு புக்கு நான் காமிச்சிருக்கேன். இது வந்து என்னென்னா, என்னுடைய பொண்ணு வந்து ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு இந்த பர்க் சாக்லேட் கொடுத்தாங்க. கேக்கு வெட்டி தான் வந்து செலிப்ரேட் பண்ணுமா அப்படின்னு நான் அது சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி எல்லாரும் ஒரு சாக்லேட் கொடுத்து கூட செலிப்ரேட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து உங்கள் யூடியூப்பில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் காமிச்சிருமா, இது எல்லாருக்குமே கொடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த சாக்லேட் கொடுத்த மாதிரி நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2023க்கான என்னுடைய புத்தகம், இது டைரின்னு சொல்லலாம். நம்ம டைரி வந்து இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா கூட, 2023க்கான டைரி நீங்கள் வாங்கணும்னா கூட 400 ரூபா 500 ரூபாயிலேருந்து இருக்கும். நல்லா கிராண்டாக ஒரு புக்கு வாங்கணுன்னா, நோட் புக் வாங்கணுன்னா, நான் வந்து ஒரே ஒரு 45 ரூபாயில் ஒரு புக்கு வாங்கியிருக்கேன். இது வந்து என்னுடைய 2023க்கான புக்கு. அப்புறம் என்னுடைய பேர் எழுதிட்டுருக்கேன். இதில் டெய்லி செலவுங்களாக நான் அங்கே பின்னாடி எழுதுவேன். என்னுடைய கோல் என்னென்ன இருக்குது அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இதை கொஞ்சம் படித்து காமிக்கிறேன். நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர், நாளை செய்வதை இன்று செய்தால் வெற்றியாளர். இதை வந்து உங்களுடைய புக்கில் வந்து உங்களுடைய டைரி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் எழுதிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒரு 50 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி ஒரு புக்கு வாங்கிட்டு அதில் வந்து என்னென்னலாம் எழுதி வைக்கலான்னு சொல்லி காமிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பார்த்துட்டு அப்படியே போனாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நான் வந்து இன்றைக்கி வந்து நைட்டு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நீங்கள் எனக்கு திரும்ப சொல்லணும் அப்படின்னா அப்படியே வந்து லைக் பண்ணிவிட்டு சொல்லிவிடுங்க. இது வந்து இன்னொரு முறை நீங்களே படித்து பாருங்கள். இதை வந்து உங்களுடைய புக்கில் ஃபஸ்ட்டு பேஜில் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கலாம். வந்து நாளைக்கு செய்ய வேண்டிய இன்றைக்கே செஞ்சு பாருங்கள், நீங்கள் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்படியே ஒரு மோட்டிவேஷன் ஒருதான் ஒன்று சொல்லான்னு இருக்கிறேன். பெண்கள் வந்து இப்போ என்னன்னா, சாதனையாளர், நான் வந்து மெடல் வாங்கினாதான் சாதனையாளர். அப்புறம் வந்து நிறைய வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இல்லைங்களா, பெண்கள் நான் அப்படியான இப்படியான அப்படின்னு. அதெல்லாம் ஒரு வெற்றியாளர் அப்படின்னு இருந்தாலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு இல்லத்தரசிகள் பெரிய வெற்றியாளர் நான் சொல்லுவேன். அவங்களே கொஞ்சம் சம்பாதிச்சு வீடையும் மெயின்டைன் பண்ணி குழந்தைங்களும் மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வந்து வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாரும் உங்கள் இல்லத்தரசிகளுக்காக அவங்களும் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வார்த்தை, அம்மா நீ செய்கிறதெல்லாம் சூப்பர், நீ செய்கிறது நல்லா இருக்குது, இதை பண்ணியிருக்க, இந்த மெத்தட் பண்ணியிருக்க, வீட்டில் வந்து இந்த சமையல் பண்ணியிருக்க, நீ இந்த வேலை செய்கிறில்லையா, அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தி பாருங்கள். அவங்க இன்னும் பெரிய லெவல் போவாங்க. உங்கள் குடும்பத்தை இன்னும் பெரிய லெவலுக்கு எடுத்துன்னு வருவாங்க. இதுதான் வந்து என்னுடைய 23ஓட வர இந்த வருஷத்துக்கான எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் மனசில் நினச்சிருந்தேன். இதுதான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் பேஜில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டூ நியூ இயர் ரெசல்யூஷன், நான் வந்து இந்த வருஷம் வந்து நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். நீங்களும் உங்களுடைய நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் கோல்ஸ் அப்படின்னு எழுதிடுங்க. 2023 நான் என்ன போகிறேன் அப்படின்னா, கெட் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. நான் வந்து இப்போ எப்படி இருக்கிறனோ அதே மாதிரி என்னுடைய பாடி வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபிட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாக வச்சுக்கணும், நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாத்துக்கணும். வாட்ச் லெஸ் டிவி, டிவி வந்து நான் குறைவாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து செட் எ மந்த்லி பட்ஜெட். அப்புறம் வந்து இந்த மந்த்லி பட்ஜெட் போடுறத வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செட் பண்ணணும், இன்னும் குறைவாக வந்து நம்ம செலவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பி மோர் பாசிட்டிவ், எல்லாமே வந்து பாசிட்டிவாக நினைக்கணும். இதுக்கு மேலே ரொம்ப டென்ஷனெல்லாம் எடுத்துக்கூடாது, நம்ம நினைக்கிறத நடக்கும், அதனால் பாசிட்டிவாக நினைப்போம். ட்ரிங்க் மோர் வாட்டர், நான் தண்ணி வந்து நான் நிறைய குடிக்கிறதே இல்லை, சாப்பிட்டுட்டு குடிக்கிறது மட்டும்தான், அதுக்கப்புறம் குடிக்கிறது இல்லை. இதை வந்து நம்ம நிறைய குடிக்கணும்னு நினச்சிருக்கேன். ஆல்வேஸ் பி ஹாப்பி, எல்லாமே வந்து ஹாப்பியாக இருக்கணும். சேவ் மோர் மணி, நிறைய வந்து இன்னும் மோர் மணி நம்ம சேவ் பண்ணுறது. என்னென்னா 10K சப்ஸ்கிரைபர்ஸ் மை சேனல் ஆன் யூடியூப். யூடியூப்பில் வந்து
10K வந்து இந்த வருஷம் முடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கோல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது என்னவோ, நான் வந்து என் வாழ்க்கையில் நான் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன், எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணேன், என்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து வீடியோவில் நிறைய இருக்கும், அதில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு சேவிங் டிப்ஸில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த வருஷம் வர முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் டிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படியெல்லாம் இருக்குது. 9th வந்து பை கோல்டு டு மை சைல்டு, என் குழந்தைக்காக நான் இன்னும் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னா நிறைய அதிகமாக சம்பாதிக்கணும் இன்னும் அப்படின்னு வந்து ஒரு எய்ம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆர்டி எஃப்டி சீட்டு எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாம் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் எடுத்து வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொன்று வந்து உங்களுக்காக வந்து ஒரு முக்கியமான விஷயம், பெண்கள் உங்களால் நினைத்தால் வந்து எது வேணுனாலும் உங்களால் செய்ய முடியும், பெண்கள் நினைத்தால் முடியாதது உண்டா சொல்லுங்கள், நீங்கள் வந்து உங்கள் திறமைகளை அடையாளம் செய்து கண்டுபிடிங்கள், முன்னேறு அடையாளம் செய்து கண்டுபிடித்து முன்னேறு சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு பெண்களும் உங்களால் நினைச்சா முடியும், நீங்கள் வீட்டில் இருந்து உங்களால் சம்பாதிக்க முடியும், அதுக்கப்புறம் குழந்தைங்களை பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு நீங்கள் ஒரு சாதனையாளராக இருக்கீங்கன்னா இன்னும் உங்கள் திறமைகளை அதிகப்படுத்துங்க, உங்களை உழைப்பை அதிகப்படுத்திங்கன்னா அதிகமாக சேமிக்க முடியும், குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட கூட கை இணைந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பை மாற்றலாம். இப்போ நினைங்க, நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பில் இப்போ அவள் இந்த வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னே அவள் இப்படி இருந்தா இந்த வருஷம் பெரிய லெவலுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி வந்து நம்ம கையில் இருக்கிற திறமையை வளர்த்து உழைத்து நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். போன வருஷம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு நம்ம போன வருஷத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, 1 வருஷமாக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய குழந்தைய வேறு ஸ்கூலுக்கு சேர்த்தேன். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம், இருந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு சேர்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பூஜைகள் வந்து அதிகம் செய்ய ஆரம்பித்தேன். இந்த வருஷம் வந்து நிறைய பூஜைகள் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி சீக்கிரம் எழுந்திச்சி பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மார்கழி மாதம் விளக்கு போடுறது அதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி பூஜை ஸ்டார்ட் பண்ணேன், குபேர பூஜை ஸ்டார்ட் பண்ணேன், அது மாதிரி நிறைய பூஜைகள் அதிகம் படுத்திருக்கேன். இந்த வருஷமும் அதை கண்டினியூ பண்ணணும். சேமிப்பை அதிகப்படுத்தியிருக்கேன், இந்த வருஷமும் இதை விட ஜாஸ்தி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வெள்ளி பொருட்கள் வாங்கியிருந்தேன், அதே மாதிரி இந்த வருஷம் எவ்வளோ வாங்க முடியுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பணம் சேர்த்து டூர் போயிட்டு வந்தேன். இந்த வருஷம் வந்து நான் மாதம் வந்து 500 ரூபா அந்த மாதிரி சேமித்து நான் வந்து டூர் போயிட்டு வந்தேன், அதையும் வந்து கண்டினியூ பண்ணணும். வீட்டு செலவு குறைக்கணும், இதுக்கு முன்னே குறைச்சிருந்தேன், இந்த வருஷமும் குறைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் போன வருஷம் வந்து நான் 20 ருபீஸ் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணேன், மந்த்லி உண்டியல் சேவிங்கும் கம்ப்ளீட் பண்ணேன். இன்னும் அதிக சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னா, இன்னும் அதிகம் சேமிக்க வேண்டும் அப்படின்னா, நான் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நியூ மிஷின் வாங்கணும், டெய்லர் மிஷின் வந்து வேறு, பழைய மிஷின் ரொம்ப சவுண்டு வருது, அதனால் வேறு மிஷின் வாங்கணும். போன வருஷம் என்னெல்லாம் செஞ்சுருந்தேன், இந்த வருஷம் இதெல்லாம் செய்யணும்னு கோல்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து நாங்கள் இந்த டைரியிலே இந்த நோட் புக்லேயே எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து நம்ம 20 ருபீஸ் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம். டெய்லி வந்து 20 ருபீஸ் போட்டு வச்சுருந்தேன். நியூ இயர் அப்போ உங்கள் உண்டியில் எல்லாரும் வந்து நியூ இயர் முதல் நாள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருந்தாலும் பரவாயில்ல, சில்லற காசு இருக்குது அதனால் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது ஏன்னா இந்த வருஷம் வந்து நீங்கள் நிறைய சேமிக்கிறதுக்காக உங்களை உற்சாகப்படுத்தும், நிறைய வந்து சேவிங் சேலஞ்ச் அதெல்லாம் சேர்ந்துக்குவீங்க. இருங்க இது கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 200 ரூபா, அப்புறம் 100 கூட இருந்தது. இதெல்லாம் வந்து நான் சேஞ்ச் பண்ணி இது பண்ண சேஞ்ச் பண்ணதுனால இந்த காசு வந்தது. இந்த மாதம் நான் சேமித்தது வந்து 31 டேஸு, 31 டேஸில் வந்து 30 டேஸுக்கு வந்து 600 ரூபா, 620 ரூபா இருக்குது. இதில் வந்து மொத்தமாக டெய்லி 20 ரூபா 20 ரூபா 20 ரூபா போட்டிருந்து அப்புறம் வந்து இது சேஞ்ச் பண்ணி எடுத்தேன். இப்போ எனக்கு வந்து சில்லற தேவைன்றதுனால நோட்டு போட்டுட்டு எடுத்தேன். இது வந்து கொஞ்சம் புது நோட்டாக இருக்குது, இது வந்து நம்ம கோமாத உண்டியில் போட்டுடலாம், புது நோட்டாக இருக்கிறது. மிச்ச காசு வந்து நம்ம இந்த நியூ இயருக்கு ஒரு நம்ம வந்து கிராண்டாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணல, வீட்டுக்கு உபயோகமாக ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கலாம். நான் பொருள் வாங்குறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்து இந்த பெல்லு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, காற்று அசைஞ்சால் வந்து இந்த பெல்லு வருது பாருங்கள், அது வாங்கணும்னு ரொம்ப நாளாக இருக்கேன். அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நல்லாயிருக்கும் வீட்டில், அந்த காற்றுக்கு வந்து இதெல்லாம் அசைஞ்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது வந்து ரொம்ப நாளாக நான் வைக்கணும்னு ஒரு இது இருக்குது, அது வந்து வாங்கணும். இந்த மாதிரி வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வாங்கணும். அப்படி நீங்கள் சேமித்து வச்ச படத்தை வந்து நியூ இயர் அன்னைக்கு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த நாளில் வந்து உங்கள் கண்ணுக்கு பணம், கைக்கு பணம் இருக்குன்னா வருடம் முழுதும் உங்கள் கைக்கு பணம் வரும் அப்படின்னு நம்புங்க. நம்ம எண்ணம் தான், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதனால தான் இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். நீங்களும் வந்து இந்த காசை எடுத்து ஹாப்பியாக வந்து என்ன வேணுமோ சந்தோஷமாக வாங்குங்க. இல்லை நாங்கள் அப்படியே வச்சு நாங்கள் ஏதாச்சும் எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஏதாவது கோல்டு வாங்குறோன்னா அப்படியும் வாங்கலாம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க.